சொர 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 சீ விட்டுறேன், தூக்குது துடிக்குது வலிக்குது வலிக்குது பண்ணி பண்ணல போங்க. முரட்டு சிங்கிள்ஸ் அப்படின்னா உங்களுடைய மனதில் முதலில் வரக்கூடிய விஷயம் என்ன சொல்லுங்க ஸ்ரீது. ஒன்னும் பண்ணவும் தெரியாம பாத்துக்கோடா நீ வந்திய சாவுல பொறி போடுற மாதிரி வந்த என்ன மாதிரி உசார் பண்ணி என்ன பண்ண பாத்தியா? உனக்கு திருட தெரியும்ல, போய் செயின் இருக்க வேண்டியதானே. எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்கோங்க. என்ன ப்ரோக்ராம் பண்றீங்க? ஒரு நாள் ஓபன் பண்ணனு தோணுச்சு, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. விஜய்ன்றது ஷார்ட்டா எப்படி வரும்? விஜய் உங்க ஜாப் நான் வாங்க விரும்புறேன். சரி, அதான் விஜய் அப்படின்னு போட்டு ஸ்டைலா இருக்க, அதனால விஜய் விஜய் போட்டேன். நீ இப்படி யோசிக்கிற, தேங்க்ஸ் ரா. அவன் பேர் குட்டி, அத குட்டி ஆக்கணும்னா என்னன்னு வரும்? அது மாதிரி யோசிக்காதீங்க. குட்டி கூ கோபின்னு வரும். முது தேகர ஒண்ணு ஸ்டெப் போட்டிய, அது கண்டிப்பா வீட்டுல ஒண்ணுதான பாத்திரங்கள் விடுவாங்க. இல்ல ஆமா ஆமா. எந்த வயசுல உங்களுக்கு அந்த முதல் பப்பி லவ் வந்துச்சு? சின்ன வயசுல நீ யாரும் லவ் பண்ணலண்ணா. உன்னை யாரும் பண்ணல, நீ யாரையா பண்ணியா கேக்குறேன். காலேஜ் டைம்ல தான லவ். காலேஜ் டைம்ல வந்துச்சா? சொல்லு அந்த காதலை பத்தி சொல்லு. அது ஒரு பயங்கரமான லவ்னா? பயங்கரமான லவ்னா எப்படி? டெய்லியும் நீ அந்த பொண்ணு பூரிப்பீங்களா? எனக்கு நீங்கள வெல்லி இஷ்டம். ஐ லவ் யூ. அடுத்த நாளே போயல்லோ. முரட்டு சிங்கிளுக்கு சாமியை வெல்கம் பண்ணலாம், ஒரு பெரிய கைத்துக்கள் கொடுத்து. ஆனா இங்க இப்ப இந்த பசங்க கால இருந்து ரெண்டிட்டி தான் சாப்பிட்டானு உகானுங்கிறானுங்க. வந்த உடனே என்னோட ஊடு வரைக்கும் பவே. இந்த புல்லட்ட குட்டி கோபிட்ட கூட அடமானம் வச்சு அவன் ஏதாவது பண்ணுவான். சொல்லக்கூடாது. இவருக்கு மட்டும் இல்லமா, எங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஸ்கில் இருக்குது. இனியன் இருக்கான்ல, அவன் ஃப்ரிட்ஜ திறந்தா லைட் எரியும். அதே மாதிரி கோபிக்கிறான்ல, யாரோ கக்கூஸ்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நம்ம சிலிமிச சிவாகரன்ல ரோட்ல பத்துனுக்குறோம், கால கஷ்டி ஓடிடுவான். நிறைய விஷயம் பண்ணுவோம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.